வணக்கம். ஐஓஎஸ் 18 அப்டேட் ரிலீஸ் இன்றைக்கி நைட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 10:30 PM டு 11 PM அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுதுங்க. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில பேசிக் டிப்ஸ். அண்டு 2 டேஸ் முன்னாடி நம்ம யூசர் ஃபீட்பேக் வந்து போல் கேட்டிருந்திருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் ஆர்சி ரிலீஸ் கேண்டிடேட் அல்லது பீட்டா பயன்படுத்துகிறீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு யூசர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீட்பேக்கை பார்த்துட்டு ரிலீஸ் கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேபிள் அப்டேட் வருமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸையும் இந்த அப்டேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமாங்கிறத பற்றியும் நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டைம் லைன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டைம் லைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஓஎஸ் 18 வரப்போகிற வசதிகள், ஐபேட் ஓஎஸ், வாட்ச் ஓஎஸ் அண்ட் மேக் ஓஎஸில் வரப்போகிற வசதிகளை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஐஓஎஸ் 18 சாஃப்ட்வேர் அப்டேட்டோட இந்த பீட்டா டெஸ்டிங்லேயே என்னோட கான்டாக்டில் 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கும் டேட்டா லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. போத் ஐஓஎஸ் 18 அண்ட் 18.1 பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் அவங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பியும் ரிகவரி மோட் அண்ட் டிஎஃப்இ மோடில் போட்டு ஐஓஎஸ் ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது பண்ண முடியலைங்க. ஸோ ஒருத்தருக்கு 12,500 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு மேலேயும் டோட்டலாக இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லாத்தையுமே அவங்க ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே வச்சிருந்திருந்திருக்காங்க. பேக்கப் இது வரைக்கும் ஆப்ஷன் எதுவும் செட் பண்ணாமல் ஐக்ளவுட் அல்லது கூகுள் ஃபோட்டோஸ் பேக்கப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மோர் தென் 4,000 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உள்ள இருந்திருந்திருக்கு, அதுவுமே பேக்கப் வந்து பார்ஷியலாக கொஞ்சம் பேக்கப்ஸ் மட்டும்தான் சில கிளவுட் ஸ்டோரேஜில் இருந்திருக்கு. மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பேக்கப் இல்லாமல் இந்த ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த பீட்டா சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க்கே சடனாக இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிட்டு பூட்லூப்பில் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ரிகவரி ப்ராசஸ் வந்து பண்ண முடியாமல் போகிறது தாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட் செகண்ட் பீட்டா வேர்ஷனில் நடக்க கிடையாது, லேட்டஸ்ட் பீட்டா ரிலீஸஸில் நடந்ததுனால. என்னோட சஜஷன், நீங்கள் எப்பொழுதுமே பேக்கப் வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களோட முக்கியமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபைல்ஸில் ஏதாவது டேட்டா இருக்குது அப்படின்னா அதை ஐக்ளவுட் அல்லது கூகுள் டிரைவ் ஃபோட்டோஸ் அல்லது லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு போர்ட்டபிள் டிரைவில் இந்த மாதிரியாவது நீங்கள் ஒரு பீரியாடிக்கலாக ஜஸ்ட் ஒரு 3-4 months ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோனில் ப்ராப்ளம் அல்லது ஆக்சிடென்டல் டேமேஜ் ஆகுதுன்னா கூட ரொம்ப அதிக லெவலில் டேட்டா லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஜஸ்ட் ரீசெண்டாக எடுத்து ஒரு 2-3 months டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர் பேக்கப் அண்ட் ரிகவரி மெத்தடை வந்து எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அப்டேட்டுக்கு ப்ரொசீட் பண்ணாமல் டேட்டா பேக்கப்லாம் எடுத்துட்டீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 17 18 அப்டேட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் யூசர்ஸோட ஃபீட்பேக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஐஓஎஸ் 17 ரன் ஆகக்கூடிய எல்லா ஐஃபோன் மாடல்ஸுக்குமே நம்மளுக்கு ஐஓஎஸ் 18 பார்த்தீங்கன்னா கம்பேரபிளாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட ஃபீட்பேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XS மாடல் இருந்து தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் வந்து நல்லா இருக்குது, ஒருத்தர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 யூசரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் நம்மளோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே போலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 12 மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் நல்லா இருக்குது, நல்லா இல்லை. அண்ட் 2 யூசர் பார்த்தீங்கன்னா சேம் பர்ஃபார்மன்ஸ், 17 மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் 12 மினியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்குது, 12 ப்ரோ பொறுத்த வரைக்கும் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த லாஸ்ட் ரிலீஸ் கண்டிடேட் வெர்ஷன் இருக்குது. அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது அண்ட் சேம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தர் வீதம் சொல்லியிருக்காங்க. அண்ட் 13 மாடலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அண்ட் 4 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 13 ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்குது, சேம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தர். அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா இருக்குது அண்ட் 14க்கு 2 பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 ப்ளஸ் மாடலில் ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 14 ப்ரோ மேக்ஸில் ஒருத்தர் நல்லா இல்லை அண்ட் சேம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 15 மாடலுக்கு நல்லா இருக்குது, சேம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தர் வீதம். அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்குது, ஒருத்தர் நல்லா இல்லை அண்ட் சேம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி ட்ரெயின் இஸ் நோட்டிசபிள், பேட்டரி ஹெல்த் 78%, மேபி தட் ஆட்ஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80%க்கு கீழே போச்சு பேட்டரி ஹெல்த் அப்படின்னாவே நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து வேகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் பீட்டா டெஸ்டிங் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ட்ரெயின் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில ரேண்டம் ஸ்டட்டர்ஸ் அண்ட் ட்ராப் இன் ஃப்ரேம் ரேட்ஸ் வைல் டைப்பிங் அண்ட் ஸ்விட்சிங் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேட்டரி ஹெல்த் கம்மியாக இருக்கிறது தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணனா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஃபோட்டோஸ் ஆப் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் ரெக்கமெண்ட் இஃப் சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு ட்ரை அவுட் திஸ் பில்ட் ஆஸ் இட் இஸ் மோஸ்ட்லி பக் ஃப்ரீ. ஸோ ரிலீஸ் கேண்டிடேட் லாஸ்ட் வெர்ஷன் நம்மளுக்கு அஃபிஷியலாக பப்ளிக்கு வரப்போகிற வெர்ஷன் வந்து பக் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பேட்டரி இஸ் ஓகே பட் சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்பேரிட்டிவ்லி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் யூசிங் ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஓஎஸ் 18 RC அப்டேட்டில் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது. 128 ப்ரோமோஷன் முன்னே விட இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பேட்டரி ஸ்டேபிளாக இருக்குது, ஹீட் இஷ்யூ அவ்வளோவா இல்லை.
ஃபைவ் ஜி யூஸ் பண்ணாலுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீட்டா அண்ட் ஓல்டர் வெர்ஷன் iOS 17 எல்லாம் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகும், இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலி ரிலீஸ் கேண்டிடேட் எடிஷன் வந்து நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது, எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நல்ல டீட்டெயிலாக ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு. அண்ட் ஐபேட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்கிறாங்க ஐபேட் ஓஎஸில். அண்ட் ரெடியூஸ்டு பேட்டரி ஹெல்த் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஜென்ரலாகவே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் 17லேருந்து 18 வந்தாலும் சரி, 18லேருந்து அடுத்தது 18.1 ஆர் எது அப்டேட் பண்ணினாலும் இந்த டைம் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகணும்னு இருந்ததுன்னா அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியூஸ் வந்து ஆகும். பேட்டரி ஹெல்த் எப்பொழுதுமே நீங்கள் பர்ச்சேஸ் அண்ட் யூஸ் பண்ணுற மந்த்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். நம்மளோட சடன் பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் வீடியோவில் சொல்லியிருந்தது மாதிரி. அண்ட் வெரி புவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஐஃபோன் 12 iOS 18 இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ரிலீஸ் இல்லைங்க, இது ரிலீஸ் கேண்டிடேட் பீட்டா வெர்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த போல் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தேன். டெவலப்பர் பீட்டா டு பப்ளிக் பீட்டா இப்போ ஆர்சி டவுன்லோட் பண்ணேன். அதர் பீட்டா கம்பேர் பண்ணும்போது எனக்கு எந்தவித லேக் ஆர் கிராஷ் இல்லாமல் சோஃபா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சோஃபார் நோ இஷ்யூஸ், குட் பேட்டரி பேக்கப், பேட்டரி ஹெல்த் 81 இருக்குது. பர்ச்சேஸ்ட் அக்டோபர் 2021. அண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருந்திருந்த ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு 23 பேரும், அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு 14 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வரக்கூடிய காமனான க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா iOS 18 ரிலீஸ் கேண்டிடேட்லேருந்து இப்போ பீட்டாவில் இருக்கேன், எனக்கு அஃபிஷியல் ரிலீஸ் இன்னைக்கு நைட் வரும்போது அப்டேட் வருமாங்கிறது தான். பாஸ்ட் 2 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்த ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷன் பயன்படுத்துகிறவங்களுக்கும் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ரிலீஸ் கேண்டிடேட் இருக்கிறவங்களுக்கும் இந்த நார்மல் ஸ்டேபிள் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செட்டிங்ஸ், ஜென்ரல், சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அந்த பீட்டா அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வருது இல்லைங்களா, அதில் அந்த டாகிள் வந்து ஆஃப்னு பண்ணினீங்கன்னா போதும். இப்போ பப்ளிக் பீட்டாவில் டெவலப்பர் பீட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அதை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு iOS 18 அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கு சான்சஸ் 99% இருக்குது. இந்த 1% எதனால் வராமல் போகலாம் அப்படின்னா ஆப்பிள் ஒன்ஸ் அகெயின் நம்மளுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் கேண்டிடேட்டில் வந்த அதே வெர்ஷன் தான் எல்லாத்துக்கும் வருது. அதனால எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே ரிலீஸ் கேண்டிடேட்லேயே ஸ்டே பண்ணுவீங்க. அண்ட் இந்த பீட்டா டாகில் ஸ்டில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது 18.0.1 ஒரு 1 or 2 weeks ஏதாவது பக் ஃபிக்ஸஸ் எமர்ஜென்சி ஃபிக்ஸஸ்னு ஆப்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இனி வரக்கூடிய ஹையர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வர ஆரம்பிக்கும். டவுன்கிரேட் பாசிபிலிட்டி இப்போ வரைக்கும் இல்லைங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசனுக்காக 18 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் திருப்பியும் 17 போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சோஃபார் இந்த டவுன்கிரேட்ல வந்து எரர் வந்துட்டு இருக்கு. நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஐடியூன்ஸில் பேக்கப் எடுத்து பண்ணக்கூடிய மெத்தடுமே ஒர்க் ஆகாது. அதனால நீங்கள் iOS 17லேயே லோக்கல் கம்ப்யூட்டரில் பேக்கப் எடுத்துட்டோ இல்லை iCloudல பேக்கப் எடுத்துட்டோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய iOS 18 அப்டேட் பண்ணி ஒரு 1 week யூஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் ரோல் பேக் வந்து பண்ணிக்கலாம். 18 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் iCloud பேக்கப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை டேர்ன் ஆஃப் பண்ணணும். இப்போ 18 பேக்கப் வந்து உங்களுக்கு iCloudல போயிட்டு ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 17 பேக்கப்போட ஸ்டே பண்ணணும். 1 week கழிச்சு நான் தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனுக்காக நீங்கள் வந்து அந்த டாகில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக iOS 18.1 உங்களோட 15 Pro அல்லது ப்ரோ மேக்ஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த iOS 18 ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் வந்து வராதுங்க. நீங்கள் திருப்பி டவுன்கிரேட் வந்து பண்ண முடியாது. 18.1 நெக்ஸ்ட் மந்த் எண்டில் நம்மளுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் இந்த அப்டேட்டை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் இப்போது அப்டேட் பண்ணலாமாங்கிறது தான் நம்மளோட யூசர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வச்சு என்னோட பர்சனல் சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக், ஆல்மோஸ்ட் 62% வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஓல்டர் ஐஃபோன் மாடல்ஸ் பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 80 நியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அப்டேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு 17 ஸ்டே பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். iPhone 11, iPhone 10R, iPhone 12, iPhone SE மாடல்ஸ் பர்டிகுலராக நீங்கள் வந்து 17 ஸ்டே பண்ணுறது சேஃபரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை இந்த வசதிகளை எல்லாம் நான் பயன்படுத்தணும், 18 வரப்போட ஃபீச்சர்ஸை வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த 18 அப்டேட் பண்ணலாம். பட் பேட்டரி ஹெல்த் வந்து 80 நியராக இருந்ததுன்னா ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் சீக்கிரமே சேஞ்ச் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு பேட்டரி ரிலேட்டடான ட்ரெயின் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம 17 சொல்லியிருக்கக்கூடிய பேசிக் டிப்ஸையே வந்து நம்ம சேனலில் இருக்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்தர் யூசர்ஸோட ஃபீட்பேக்கை பொறுத்து நான் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குண்டான செப்பரேட் வீடியோஸை கொண்டு வரேன். இப்போ எனக்கு 18 அப்டேட் பண்ணுறது அவசரம் இல்லை, என்ன இங்கே 13-14 மாடல் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா என்னோட சஜஷன் 18.1 அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் சில பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோடு உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் எல்லாத்த விட முக்கியம், பேக்கப் எடுக்க மறந்துடாதீங்க. முக்கிய
முக்கியமான டேட்டா இருக்கு அப்படின்னா அப்படியே அப்டேட் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ் அல்லது ஐக்ளவுட் டிரைவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ்ல உங்களுக்கு எது கன்வீனியன்டான மெத்தடோ அதுல பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ask@irobinpro.com அல்லது ஐரோபின் ப்ரோ ஆப்பை உங்களோட ஐபோன் அல்லது ஐபேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பயன்படுத்தலாம். ஒன்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க நம்மளோட சேனலை, பெரும்பாலான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நீங்க குயிக்கா ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. கீழே யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.